தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் ரியோடி ஜெரினோ மாகாணத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். ரியோ டி ஜெனிரோவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் மாயமாகி உள்ளனர். கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. வெள்ளம் நிலச்சரிவால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு நடவடிக்கையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். பனிரெண்டாம் நாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பில் மழலையர் பள்ளிகள் விளையாட்டுப் பள்ளிகள் இன்று முதல் திறக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி இன்று தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது மழலையர் பள்ளிகள். ஆன்லைன் வகுப்பில் இருந்து தப்பித்து நேரடி வகுப்புகளுக்கு இன்று அடியெடுத்து வைக்கின்றனர் மழலைகள். இதனால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு வந்த குழந்தைகள். திண்டுக்கல் மாநகராட்சி 2வது வார்டில் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளரை ஆதரித்து சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதியினர் பொதுமக்களிடையே பாட்டு பாடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்திற்கு வாக்களிக்காதவர்களின் வீடுகள் புல்ரோசர் வைத்து இடித்து தரமட்டமாக்கப்படும் என பாஜக எம்எல்ஏ பேசிய நிலையில் தற்போது அவரின் மிரட்டல் பேச்சுக்கு உத்தரப்பிரதேசத்தில் கண்டனம் வலுத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரத்தில் 50வது வார்டில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கணேஷ் என்பவரை ஆதரித்து நடிகரும் பாஜகவை சேர்ந்தவருமான ராதா ரவி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், உதயநிதியை பார்த்து நான் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸ்டாலின் உதயநிதியை தயார் செய்வதற்கு பதிலாக இன்னும் திறமையான ஒருவரை தேர்ந்தெடுத்து இருக்கலாம். நீட் தேர்வை திமுகவால் ரத்து செய்யவே முடியாது, உச்சநீதிமன்றமே முடியாது என கூறிவிட்டது. ஆனால் திமுக இன்னும் தமிழக மக்களை ஏமாற்றி வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். எனக்கும் முதல்வருக்கும் ஒரே வயசு தான், சொல்றது புரியுதா? அதுக்காக சொல்றேன். அதனால அவர் தயார் பண்றாரு, ஒரு பையனை நல்ல பிள்ளைய தயார் பண்ணாலும் பரவாயில்ல. அது பாரு, அது சொல்லிச்சு, ஒரு செங்கலை காமிச்சுட்டு, உதயநிதி தம்பி நல்ல பையன், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல, அவன் பாட்டு நடிச்சுட்டு போட்டு நம்ம என்ன வேணாம்னு சொல்றோம். அவன் நடிச்சு எந்த படம் ஓடி இருக்கு, நம்ம என்ன புறாம என்ன பட போறோமா என்ன? இப்படி காமிச்சு செங்கலை காமிச்சு அவங்க வச்சதுக்கு வெறும் ஒரே ஒரு செங்கல் தான். நீ காமிச்ச நேரம் இப்போ 11 ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு மோடிஜி. நானும் இருக்கேன், நான் படித்தது வக்கீலுக்கு தான் படித்தேன், நான் டாக்டருக்கெல்லாம் படிக்கலப்பா, வக்கீலுக்கு தான் படித்தேன். அந்த படிப்பை எடுத்தவங்க மட்டும்தான் டாக்டருக்கு போவாங்க. ஏதோ தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த நீ அடியே அது முடியாதுரி, அது சுப்ரீம் கோர்ட்லேயே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 1.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்கம்மா அந்த எக்ஸாமை. தமிழ்நாட்டிலேயே 8 கோடி பேரில் 1.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க டாக்டருக்கு எக்ஸாம். முதல்ல 400 சில்லறை பேர் பாஸ் ஆனான், இவங்க பாஸ் பண்ண வச்சாங்க. மீதி 400 சில்லறை பேருக்கு இவங்களே சீட்டு கொடுப்பாங்க, இவங்களே காசு சம்பாரிச்சிருவாங்க. இப்போ அது முடியாது, நீட் இருந்தால் தான் உனக்கு சீட்டுங்க. அதை கூட நாங்க சொல்கிறத புரிஞ்சுக்குங்க, நமக்கு நீட்டுக்கு சம்மந்தம் இல்லைம்மா. இவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க, நீட்டு 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 நீ எதடா நீட்டுறது,
நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாளை மாலையுடன் ஓட்டு சேகரிப்பு நிறைவடைய உள்ளது. இதனால் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் நகர்ப்புற தேர்தலில் அரசு சுவர்களில் போஸ்டர் ஓட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மீறினால் அகற்றும் செலவை சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களிடம் இருந்து வசூலிக்க உத்தரவு.